ஸோ கைஸ் நான் அவங்க இடத்துல தண்டனை பானி ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்பிரிச்சுவல் நார்சிசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பை வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸ்பிரிச்சுவல் நார்சிசிஸ்ட் இல்லாட்டி ஸ்பிரிச்சுவல் நார்சிசிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நார்சிசிஸ்ட் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப எளிமையாக நமக்கு புரியிற மாதிரி சொன்னால் சுயநலவாதி வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா நார்சிசிஸ்ட் அப்படின்னு சொன்னால் சுயநலவாதி எந்தளவுக்கு அவங்க தன்னுடைய சுயநலத்தை மட்டுமே யோசிப்பாங்க அப்படின்னு சொன்னால் சுற்றி யாருக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி எந்த கவலையும் இருக்காது அவங்க அந்த அளவுக்கு அந்த நார்சிசிஸ்ட்னு சொல்லக்கூடியவங்க அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருப்பாங்க சுற்றி யாருக்கு என்ன நடந்தாலும் சரி அவர்களுக்கு எந்த கவலையுமே இருக்காது தான் தனக்கு நான் மட்டும்தான் இந்த எந்த உலகமே என் ஒருத்தனுக்கு தான் சுற்றுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குணாதிசயம் இருக்கக்கூடியவர்களே நார்சிசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க இருந்து எப்படி இருக்கும் ஸ்பிரிச்சுவல் நார்சிசிசம் இருக்குது அது அது ஒரு டேர்மே இருக்குது விளக்காரம் விளக்காரம் வந்து இது காயின் பண்ணி வச்சுருக்கேன்னா அப்சர்வ் பண்ணதுனால இப்படி ஒரு டர்ம் டேர்ம் காயின் பண்ணிருக்கான் நம்ம நம்ம சராசரி நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய ஆட்களை பார்த்துக்கிறது உண்டு ஸோ இவங்க எந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் இப்போது நர்சசிஸ்ட்டுனா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சுயநலவாதி எந்தளவுக்கு சுயநலவாதி சுற்றி அடிச்சிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் ஊரே கெட்டு குட்டி சவராக போனாலும் பரவாயில்ல நான் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிற அளவுக்கு மோசமான ஒரு ஆள் சரிங்களா இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஒரு ஆன்மீகவாதியாக இருக்காங்கன்னு வச்சுக்குவோம் பொது ஆன்மீகவாதியினுடைய குணாதிசயம் என்னவாக இருக்கும் நல்ல ஒரு 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 உயர்ந்த ஒரு ஞானி நல்ல மனம் கொண்டவர் ஒரு நல்ல ஒரு ஞானியினுடைய மனோநிலை எப்படி இருக்கும் அவர்களுக்கு இந்த அகம்பாவம் சுயநலம் தான் என்ற அந்த ஒரு தன்மை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் இது எதுவுமே அவர்கள்ட்ட இருக்கார் அவர்களுக்கு பெரு ஒரு நோக்கமுமே இல்லை எங்கள் வாழ்க்கையில் அவங்க பாட்டுக்கு இப்படி இருப்பாங்க ஏதோ உடல் எடுத்துட்டேன் வந்துட்டேன் எனக்கு எது உண்மை தன்மைன்னு புரிஞ்சிருச்சு அது எந்த தன்மைன்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க வந்து அதை அது நீயே போய் பாருங்கிறதுக்கு வழி சொல்லி கொடுத்தாங்க நானும் போய் பார்த்தேன் அது உணர்ந்துட்டேன் அது உணர்ந்ததுக்கப்புறம் நான் வந்து அந்த இடத்துலையே நிலையாக உண்டான பயிற்சியை நான் எடுத்துக்கிட்டேன் சரி கொஞ்ச நாள் இந்த கட்டை ஓடுற வரைக்கும் இந்த வண்டி ஓடிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்பப்போ கொஞ்சம் தூரம் அப்படியே சுற்றுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவும் அவங்களுக்கு போரிச்சு போயிடும் பெஸாம போய் உட்காந்து அவங்க வாட்டி கிளம்பி போயிட்டே இருப்பாங்க நம்ம தான் அதை சமாதி அப்படின்னு சொல்கிறோம் இவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை அவங்கள அடித்தாலும் பிடிச்சாலும் திட்டுனாலும் பாராட்டினாலும் எதுக்கும் சங்கடப்பட மாட்டாங்க சோறு கிடச்சா கிடச்சிது கிடைக்கலன்னா கிடைக்கல தண்ணி கிடச்சா கிடச்சிது கிடைக்கலன்னா கிடைக்கல அவங்க மாட்டுக்கு இருக்கும் அந்த கட்டை எப்படி இருந்தாலும் வேக போகிறத தானே இருக்கிற நாள் வரைக்கும் வண்டி அப்படியே ஓடிட்டோம் அப்படின்னா அவங்க வாட்டுக்கு இருப்பாங்க அவர்களுக்கு ஒரு தேவையும் கிடையாது எல்லா அளவும் ஒரு தேவையும் கிடையாது நம்மளாக போய் ஏதாவது இந்த மாதிரி பாடம் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா அவர்கள் நம் அவங்களுக்கு தெரியும் நம்மளை பற்றி ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணிடுவாங்க தேவை நம்ம சொன்னால் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு மனோநிலையில் அந்த அளவுக்கு நமக்கு சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க என்றைக்குமே மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க நமக்கு எந்த அளவுக்கு சொன்னால் புரியுமோ அளவுக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டுருவாங்க இவ்வளோதான் இதுதான் ஒரு எளிமையான ஒரு ஆன்மீகவாதியினுடைய ஒரு வாழ்க்கை எள்ளளவும் அங்கே வந்து அந்த அகம்பாவம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது இப்போ இந்த நார்சிசிஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஆள் இதற்கு எந்த அளவுக்கு பொருந்துவர் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் இல்லையா தான் மட்டும்தான் தன்னுடைய கவனத்தில் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஆள் ஒரு ஆன்மீகவாதியாக வெளியே காட்டிக்கும் பொழுது எப்படி இருக்கும் அவர்களுடைய மனோநிலை அந்த குணாதிசயம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்க வந்து ஒரு மதத்தையோ ஒரு மார்க்கத்தையோ பின்பற்றுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது மட்டும்தான் சரி அதை தவிர்த்து மித்த எதுவுமே சரியில்லை எல்லாமே தப்பு அதை அவங்க சொல்கிறது அவங்க பின்பற்றுவது மட்டும்தான் சரி மித்த எதுனாலுமே அவர்கள் காதில் விழுகவே விழுகாது என்ன தான் நீங்கள் நல்லது சொன்னீங்கன்னா நான் உன்னோட தப்புன்னு சொல்லலைப்பா இப்படி ஒரு விஷயமும் இருக்குது உனக்கு தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கலாம் இல்லை இல்லை நீ சொல்கிறதுல இந்த மாதிரி கொஞ்சம் குறை இருக்குது அது வேறு மாற்று ஒரு வழியும் ஒன்று இருக்குது அது நான் மற்ற இதுலேருந்து சொல்லலை என்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறேன் அதையாவது கேட்டு நீ இது பண்ணிக்கலாமே நான் சொல்கிறது நான் பிடிச்ச மோசலுக்கு மூணு தான் அந்த ஒரு குணாதிசயத்தில் இருக்கக்கூடியவர்களே இந்த ஸ்பிரிச்சுவல் நார்சசிஸ்ட் அப்படின்ட்டு பயங்கர சால்டாக இருப்பாங்க எதுக்கும் எள்ளளவும் ஒரு காலத்தில் வந்து அவர்கள் அந்த மனோநிலை அப்படிங்கிறது மாறவே மாறாது இது எந்த அளவுக்கு மோசமாக போயிடும் அப்படின்னு சொன்னால் நான் தான் பெரியாள் இந்த ஆன்மீகத்தில் வந்து நான் தான் பெரியாள் அப்படிங்குற ஒரு மனோநிலைக்கு போயிடும் இந்த மாதிரி ஆட்களுக்கு ஏதாவது ஒரு இந்த தியானம் இதெல்லாம் கை கூடிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவர்களுக்கு ஒரு வித்தை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவர்களுக்கு ஏதாவது ஒரு சில சின்ன சின்ன சித்துக்கள் கை கூடிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவுட்டு ஏற்கனவே மண்டக்கணம் தான் தலையை தூக்கியிருக்கு இன்னொரு கிரீடத்தையும் தூக்கி தலையில் வச்சுக்குவாங்க அவங்க அதிலிருந்து வெளியே வரவே முடியாது வர மாட்டாங்க ஏன்னா அடுத்த ஒரே வார்த்தை தான் பெண்டிங் இருக்கும் நான் தான் கடவுள்னு சொல்கிறேன் நீங்கள் நிறைய பேர் அப்படி சொல்லக்கூடிய ஆட்களும் உண்டு சரிங்களா அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த ஒரு ஒரு குணாதிசயம் அப்படிங்கிறது மேலே போயிடும் அதற்கு ஏகப்பட்ட சாக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க என்னை எனக்கு இப்படி இருக்கிறனால இப்படி இருக்கிறனால எனக்கு அது நடந்தது இது நடந்தது நான் தான் எல்லாமே இந்த எல்லா வார்த்தைகளும் பேசுவாங்க அந்த ஒரு சில வித்தைகளும் கைக்கு கிடச்ச அந்த ஒரு வரங்களையும் வச்சுட்டு இவங்கள இவங்களே வந்து ஒரு கடவுள் மாதிரி இல்லை பெரிய ஒரு குருஸ்தானத்துலேயே வச்சுக்கிட்டு இவங்க வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து உண்மையாலுமே அவர்கள் மனம் திருந்தி ஒரு உயர்நிலையில் இருக்கக்கூடியவர்களா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை முழுக்க முழுக்க ஆணவம் அகம்பாவம் சுயநலத்திற்கு உள்ளேயே இருந்து வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கக்கூடியவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி பாவமாக அது அவங்களுக்கே தெரியாது அதுதான் அதில் இருக்கக்கூடிய சங்கடமான விஷயம் இதில் இன்னும் சங்கடமான விஷயம்னு தெரியுங்களா இந்த மாதிரி ஆட்களுக்கு ஜால்ரா தட்டின்னு சுற்றுறக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் அது அதை விட மோசம் இவங்களே கீழே இருக்காங்கன்னா இவங்க இன்னும் கீழே தான் இருப்பாங்க இவங்களே எப்போ மேலே வர்றதுங்கிற ஒரு யோசனை இவங்களுக்கும் இருக்காது அடுத்தவங்களுக்கு அதை பற்றி இல்லைன்னு பாருங்களேன் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் நார்சிசிசம்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு எதாவது இப்போ நான் சொல்ல சொல்ல ஏதாவது கற்பனை ஓடுதா யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்குன்னா அனலைஸ் பண்ணுங்கள் நீங்கள் அந்த ஒரு குணாதிசயத்தில் இல்லை நான் பிடிச்ச மனசுக்கு மூணு கால்தான் இருக்குது அவசியம் இல்லை வசிஷ்டர் யோக வசிஷ்டம் என்ன சொல்கிறார் ராமர் ஒரு கேள்வி கேட்குறாரு நமக்கு இப்படி ஒரு சித்தாந்தம் இருக்குது இந்த சித்தாந்தத்தை பின்பற்றுவது மூலமாக பிரம்மத்தை உணரலான்னு சொல்கிறீங்க அப்போ இந்த சித்தாந்தத்தை பின்பற்றாத வேறொரு சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள் எப்படி கடைதேறுவார்கள்னு ராமர் ஒரு கேள்வி கேட்கறார் வசிஷ்டர் ரொம்ப அழகாக சொல்கிறார் பிரம்மமானது எல்லாமே பிரம்ம தான் அப்படிங்கும் பொழுது நாம் இந்த சித்தாந்தத்தின்படி பிரம்மத்தை இந்த கோணத்தில் பார்க்குறோம் அனுபவத்தில் உணர்ந்தோம் இது வேலை செய்து அப்படிங்கிறதுனால இந்த சித்தாந்தத்தை மேற்கோள் காட்டி இந்த வழியை பின்பற்றுங்கிறதுக்காக சொல்கிறோம் அதற்காக பிற சித்தாந்தம் வந்து தவறுன்னு ஒரு காலத்தில் நான் சொல்ல முடியாது ஏன்னால் நாம் இப்படி பிரம்மத்தை பார்ப்பது போல அவரவர் அவரவர்க்கு தோன்றினார் போல பிரம்மத்தை பார்க்கிறார்கள் நமக்கு இது சரி அப்படின்னு தோன்றுதுன்னா இது நம்மளோட தான் அது அவன் கேட்கல அவனுடைய சித்தாந்தம் தான் அவனுக்கு பெருசு அப்படின்னு சொன்னால் அது சரி ஏன்னா இறைவனை பிரம்மனை அந்த பிரம்மத்தை அந்த ரூபத்தில் தான் அவன் பார்க்குறான் அந்த வழியில் தான் அவன் பார்க்குறான் அது சரி அந்த வழியிலேயே சென்று அவர்களும் ஒரு காலத்தில் இந்த பிரம்மத்தை உணர்ந்து அந்த நிலைக்கு போகத்தான் செய்வார்கள் ஸோ இந்த சித்தாந்தம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி ஒரு காலத்திலும் யாருமே வந்து ஃபிக்ஸேட் பண்ணவே முடியாதுங்கிறார் வசிஷ்டர் இதற்கு மேலே யார் ஒரு பெரிய குரு வந்து ஒரு நல்ல ஒரு உபதேசத்தை நமக்கு தர முடியும் ஸோ இந்த இடத்துல அந்த நார்சிசம்ங்கிறது உடஞ்சி போயிடுச்சு அவர் எல்லாமே சம்மந்தான் அப்படின்ட்டு ஒரே போர்டில் சரிங்களா இப்போது இந்த ஸ்பிரிச்சுவல் நார்சிசம்ங்கிறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் தரேன் ஒரு சில உதாரணங்கள் தரேன் உங்களுக்கு இன்னும் கூட தெளிவாக புரியும் என்ன அப்படின்னு சொன்னால் தங்களுக்கு வந்து ஒரு சில ஸ்பெஷல் பவர்ஸ் சக்திகள்லாம் இருக்கிறத அவங்க சொல்லுவாங்க நான் வந்து இந்த ஆன்மாக்கள் கூட பேசுகிறோம் குறி சொல்கிறது ஜென்யூனாக நேர்மையாக குறி சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் உண்டு அவங்களுக்கு நிஜமாலுமே அந்த கனெக்டிவிட்டி இருக்கும் நல்லா பாருங்கள் அவங்கள்ட்ட பெரிய ஆர்ப்பாட்டமோ தப்பட்டமாக இருக்குது ஜென்யூனான ஆட்கள்கிட்ட எந்த ஒரு தப்பட்டமோ இருக்காது எதுவும் இருக்காது அந்த சாமி வருதா வரும்பொழுது அந்த அவங்க என்ன நடந்துக்கிறாங்கன்னே அவங்களுக்கே தெரியாது அது முடிஞ்சோன்னா அவங்க பட்டுக்கு அவங்க நார்மலாக அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கோ அப்படி இருக்கும் இவ்வளோ தான் ஆனால் இந்த காளிடப்பாவோ இல்லை அறவாசி நேரமனம் குடமோ இருக்குது பார்த்தீங்களா இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் பயங்கரமாக தப்பட்டு அடிக்கும் எனக்கு அந்த சக்தி இருக்குது எனக்கு இந்த சக்தி இருக்குன்னா அதை பண்ணிடண்டா இதை பண்ணிடுண்டான்னு நான் உன்னை அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் பயங்கர ஆர்ப்பாட்டமாக இருக்கும் சரிங்களா இந்த 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 குணாதிசயம் இருக்கும் அவங்க வந்து கிளைம் பண்ணிக்குவாங்க நான் இப்படி இருக்கேன் நான் இவ்வளோ ஆளு எனக்கு இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது கிளைம் பண்ணிக்குவாங்க அவுட்ரைட் அவங்களே கிளைம் பண்ணிக்குவாங்க நல்ல ஒரு ஆன்மீகவாதி இன்றைக்கி எதையுமே அதை வந்து காட்டி கொடுக்க இவங்களுக்கு இவங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்குதுன்னு கூட ஒரு சராசரி கூட இருக்கவங்களுக்கே தெரியாது அதுதான் ப்ராப்பர் பிகாஸ் அவங்களுக்கு தேவையில்லை ஈகோ இல்லை இதை இதை சொல்லி நாலு பேர் இவங்களுக்கு பாராட்டி இவங்களை வந்து பெரியாள்னு நினைக்கணும்னா அவங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது அதனால் அந்த செல்ஃப் கிளைம் அப்படிங்கிறது இருக்காது உண்மையான ஆன்மீகவாதிகிட்டு ஆனால் இந்த நார்சிசிஸ்ட் பீப்புள்கிட்ட இருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு உயர்நிலை ஆன்மாவனுடைய மறுபிறப்பாகவே தங்களை தாங்களே உணர்ந்து கூ உணர்ந்துகிட்டவர்களாக இவர்கள் சுற்றிகிட்டு இருப்பாங்க நான் வந்து இப்படி ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சரிங்களா அந்த அவதாரம்னு சொல்லக்கூடிய அந்த முன்னாடி இருந்த அந்த ஒரு ஒரு பெரிய உயர்நிலையாண்மருக்கு வந்து அவங்க வந்து ப்ராப்பரான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க இவங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே கீழே எவ்வளோக்கு தூரம் கீழே போனீங்களோ அவ்வளோ கீழே இருப்பாங்க ஆனால் இவங்களையும் அவங்களையும் வந்து லிங்க் பண்ணிக்குவாங்க ஏணி வச்சா கூட எட்டாவது அளவுக்கு இருப்பாங்க ஆனால் இவங்களை அவங்களையும் லிங்க் நான் அவங்களுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இது இங்கே அவதாரம் மட்டும் இருக்கும் ஊருக்குள்ளே ஊரை ஏமாற்றிட்டு இருக்கும் இது ரெண்டாவது இது இப்படி ஆட்கள் தெரிஞ்சாலும் கவனப்பட்டுக்குங்க மூணாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்மீக பயிற்சி போகும்பொழுதோ இல்லை யாராவது ஆன்மீகவாதிகள்கூடையோ ஃபோட்டோ எடுத்து ஆன்லைனில் போடுறது ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுறது இதுதான் உங்களுக்கு வேலை என்ன அதை பார்த்துட்டு நாலு பேர் பெருமையாக சொன்னால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இவ்வளோ தான் இதுதான் இவங்களுடைய வேலையாக இருக்கும் மற்றபடி வேறு ஒரு பழக்கமும் இவங்களுக்கு இருக்காது ஸோ தன்னை நாலு பேர் பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் இந்த வழியில் இருக்கேன் அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுக்காகவே இவங்க வண்டி ஓடிட்டுருக்கோம் சரிங்களா இந்த மாதிரி ஆட்களும் உண்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய விழிப்புணர்வு மேலிடுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது இது என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது அதற்குண்டான வழிபாதைக்கு போகிறது அப்படின்னு சொல்லக்கூடியது அதுவும் என்னன்னு தெரியாது ஆனால் பேசுகிற பேச்சும் அட்டிக்கிற வாயும் இருக்குது தெரியுங்களா அப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த ஹையர் வைப்ரேஷன்ஸ் அதெல்லாம் பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும் அதெல்லாம் அதுதான் நல்லா நல்லா புக் படிச்சிருப்பாங்க நல்ல விஷயங்களுக்கு அது கொடுத்து கேட்டுருப்பாங்க இதெல்லாமே ஓகே பட் அந்த லெவலுக்கு ரீச் ஆயிருப்பாங்கன்னா ஆயிருக்க மாட்டாங்க ஆனால் ரீச் ஆன மாதிரியே பேசுவாங்க அதுதான் அங்கே இருக்கக்கூடிய பியூட்டி ஸோ அது பேசுறது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறது தான் சரி என்னுடைய முறை தான் சரிங்கிறதும் அவர்களுடைய பேச்சில் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த ஒரு குணாதிசயமும் அவர்களுக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தர்ம நியாயம் பேசுகிறது அப்படிங்கிறது இந்த பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு தர்ம நியாயம் பேசுகிறது எல்லாத்தையும் சமம் எல்லாம் சமம் எல்லாம் சமங்கிற குணாதிசயம் இவர்கள்ட்டையே இல்லை தவிர இந்த உலகத்தில் எல்லாத்தையும் சமமாக எல்லாருனாலையும் பார்க்க முடியாது ஒரு தெளிந்த ஒரு நல்ல ஞானி மூலமாக ஞானிக்கு மட்டும்தான் பார்க்க முடியும் மெத்த யாரும் யாருனாலையும் எதையும் சமமாக பார்க்க முடியாது ஏன் ஞானினால் பார்க்க முடியுன்னா அவருக்கு எந்த தேவையும் இல்லைங்க தேவையே இல்லைங்க ஒருத்தருக்கு எல்லார் கண்ணு முன்னாடி இருக்கிறவங்க எப்படி தெரிவாங்க தேவையில்லாத மாதிரி தான் தெரிவாங்க அப்போ எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இதுதான் சமமாக பார்க்கக்கூடியது தவிர எல்லாரையும் ஆன்மாவாக பார்க்கக்கூடிய ஒரு குணம் ஞானிக்கு உண்டு அந்த வகையிலேயுமே அவர்கள் எல்லாத்தையுமே சமமாக பார்க்கக்கூடிய ஒரு குணாதிசை பெற்றவர்களாக ஞானியர்கள் இருப்பாங்க இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் நார்சிசிஸ்ட்டுக்கு அந்த எந்த குணாதிசயமும் எந்த ஒரு ஒழுக்கமும் அவர்கள்ட்ட இருக்காது ஆனால் பேச்சு மட்டும் பார்த்திங்கன்னா தர்ம நியாயம் பேசிட்டு சுற்றிகிட்டு இருக்குங்க இந்த மாதிரி ஆட்களாக இருப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் ஒரு இது ஆட் பண்ணுற மாதிரி தான் தங்கக்கிட்ட ஏதாவது ஒரு சில சித்துக்கள் வாய்க்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னால் அதை வந்து பேசி பெருமை பேசி தப்பட்டம் அடித்து அதைப்ப வச்சு நாலு பேர்த்த பயமூர்த்தி வித்தை காட்டி குரலி வித்த காட்டுற மாதிரி எல்லாம் தாண்டுறமாக தாண்டுறமான்ட்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு ஊரை ஏமாற்றிட்டு தன்னுடைய ஒரு ஒரு சுய லாபத்துக்காக அதை பயன்படுத்திட்டு சுற்றிக்கிட்டுருக்கேன் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் உண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா யாரோ ஒரு பெரிய ஞானி இருந்திருப்பார் அந்த ஞானி போலவே இவங்க நடந்துக்குவாங்க அது அது இது காமெடியாக இருக்கும் யாரோ ஒரு பெரியவர் இருப்பார் அந்த பெரியவரை போலவே இவங்க நடந்துக்குவாங்க அவர் போல அப்படின்ட்டு ஆனால் அதையும் சொல்லிக்கவும் மாட்டாங்க தெரியுங்களா அதை ஒரு காலத்துலையும் சொல்லிக்கவே மாட்டாங்க இவங்களுடைய தனி இண்டிவிஜுவாலிட்டி மாதிரியே அதை காட்டி நடந்துக்குவாங்க ஆனால் இவங்க காப்பி இருப்பாங்க அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க நடை உடை பாவனை பேச்சு பழக்கம் எல்லாம் அப்படியே அவங்க பண்ணது எல்லாத்தையும் இவங்க பண்ணுவாங்க அப்படி டிட்டவாக காப்பிடிப்பாங்க ஆனால் இது இவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியவே காட்டிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் நார்சிசிஸ்ட் அப்படிங்கக்கூடியவர்களுக்கு உண்டு இதெல்லாம் வந்து நீங்கள் கவனப்பட்டீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட எல்லாம் இருந்துட்டு இவங்க மாதிரி ஆட்கள்கிட்ட எல்லாம் போய் சிக்கிறாதீங்க ஏன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த மாதிரி தான் இருக்காங்க ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஞானி தான் ஞானி ஞானின்னு ஆட்டின்னு சொல்லிட்டு சுத்த மாட்டார் அவர்கள் கூட இருந்து பார்த்து பேசி பழகுனா தான் அவர்கள் உண்மையாலுமே எந்த நிலையில் இருக்கிறார்கள்னு தெரியும் அப்போ அது அது வரைக்கும் அவங்க வட்டுக்கு சராசரியாக நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் அப்பா அம்மா கூட பெரியாலாக இருக்கலாம் உங்களுக்கு தெரியாது அவங்க பாட்டு கேஷுவலாக அவங்களுடைய லைஃபை வாழ்ந்துட்டு இருப்பாங்க உங்கள் கூட பிறந்தவங்க கூட பெரிய ஒரு ஞானியாக இருக்காங்க ஆனால் உங்களுக்கு தெரியாது ரொம்ப கேஷுவலாக நீங்கள் சிரித்தா சிரிப்பாங்க அழுதாக அழுவாங்க உங்கள் கூட ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் ஒழுக்கம் இருக்கும் எந்த காரியத்தில் அதெல்லாம் நிறைய நல்ல ஒழுக்கங்கள் மட்டுமே அவர்கள்ட்ட இருக்கும் தீய பழக்கம்னு ஒன்றும் கூட சொல்ல முடியாது ஆனால் அவங்க பெரிய ஒரு ஞானியை நீங்களும் அவங்க கண்ணோடதல் பார்க்க பண்ணீங்க அவங்களே அவங்க காட்டிக்க மாட்டாங்க சொல்லிக்க மாட்டாங்க அவங்க பாட்டி பெஷாமல் இருப்பாங்க ஸோ இந்த தப்பட்டம் கொட்டுற கூட்டம் வந்து உண்மையாலுமே ஞானியர்கள் கிடையாது பேசுகிறாங்க நல்லா பேச முடியும் அவங்களால அதில் எந்த மாற்றம் நல்லா பேச முடியும் வெளி தோற்றம் அந்த மாதிரியெல்லாம் காட்டிக்க முடியும் உள்ளுர சரியாக எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்காது இது இன்னும் எலாப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு டாபிக் இருக்குது நம்ம வேறு ஒரு நாள் வந்து அந்த வீடியோ பார்க்கலாம் ஸோ இதுதான் உண்டான வீடியோ பிடிச்சிருந்திருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ நாளைக்கு வண்டியில் சந்திப்போம் அதுவரையும் திறந்து அடிந்திருங்கள் நான் அவங்கள திறந்து நானே நன்றி